ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தொடப்பம் இல்லாமல் வீட்டை பெருக்க முடியுமா? அது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில கிச்சன் டிப்ஸும் குக்கிங் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம சப்பாத்தி சுட்டுட்டு அந்த தோசைக்கல்லை சும்மா விடக்கூடாது. அந்த தோசைக்கல் மேலே கடைசியாக இருக்கக்கூடிய உதிரி மாவை இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம தோசை ஊற்றும் போது தோசை நல்லா வரும். சப்பாத்தி போட்டு எடுத்த பிறகு அந்த தோசைக்கல்லை அதே சூட்டோட கழுவவும் கூடாது. அப்படி நம்ம கழுவுனோம்னா அந்த தோசைக்கல்லோட அந்த கோட்டிங் போயிட்டு கல்லில் தோசை ஊற்ற வராது. அதனால் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தோசைக்கல்லோட ஆயுள் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடுகளை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் எல்லா இடங்களையும் ஒரு அழுக்கு கூட விடாமல் பெருக்கி எடுக்கவும் எல்லா விதத்துக்கும் இந்த தொடப்பம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. இதை வந்து நம்ம கூட்டி பெருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒட்டடை அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் இந்த மாதிரி இடங்களில் தொடப்பத்தை நல்லா யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் சில இடங்களில் தொடப்பத்தை உள்ளே விட்டு பெருக்க முடியாத அளவுக்கான இடங்கள்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு கீழே, பீரோவுக்கு அடியில், கட்டிலுங்கீழெல்லாம் வந்து நம்மளால் தொடப்பத்தை விட்டு நீட்டி பெருக்க முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாப் ஸ்டிக்குக்கு ஒரே ஒரு சாக்ஸை மட்டும் போட்டு விடுங்க. அது என்ன மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இதனால் நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும், பணமும் மிச்சமாகும். இந்த மாப் ஸ்டிக்கு வச்சு நம்ம வீடு முழுக்கவே நம்ம சுத்தமும் பண்ணலாம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாப் ஸ்டிக்கு வச்சு நம்ம தண்ணி மட்டும் தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் வீட்டை முழுசாக சுத்தம் பண்ணுறதுக்கும் இந்த மாப் ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். தர துடைக்கிற அந்த மாப் ஸ்டிக்கை வச்சு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம இந்த மாப் ஸ்டிக்குக்கு வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். இதுக்கு நான் என்ன வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பழைய சாக்ஸ் இருந்தால் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பழைய சாக்ஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சாக்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த சாக்ஸை வச்சே நான் வீடு முழுக்க தொடச்சி காமிச்சிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாப் ஸ்டிக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளால் தொடப்பம் விட்டு பெருக்க முடியாத இடங்களில் இந்த மாப் ஸ்டிக்கை வச்சு பெருக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து விளையாடிட்டோ இல்லை சில பொருட்களை கிழிச்சி போட்டு இல்லை நம்மளுடைய பெட்டுகள் பண்ணுற அட்டகுழியத்தினாலேயும் கூட நம்ம வீடு குப்பையாகும். அந்த குப்பைகள் வந்து எங்கே போய் தங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீரோவுக்கு அடியில், கட்டில் கீழெல்லாம் போய் தங்கிடும். அந்த குப்பைகளை நம்ம சிரமம் இல்லாமல் கைவலி இல்லாமல் பெருக்கி எடுக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தள்ளிக்கிட்டிங்கன்னா அந்த தரையில் இருக்கக்கூடிய முடிகள் முதல் கொண்டு அந்த சாக்ஸ்லேயே ஒட்டிகிட்டு வந்துடும். கட்டிலுக்கு அடியில் இருக்கிற குப்பையெல்லாம் நம்மளால் பெருக்கி எடுக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிற குப்பைகளை நம்மளால் தொடத்தை விட்டு பெருக்க முடியாது. அதுக்கு இந்த லாங்காக இருக்கக்கூடிய இந்த மாப் ஸ்டிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாப் ஸ்டிக்கை வெறுமனே போட்டு நம்ம இழுத்தா கூட அந்த குப்பைகள் வராது. அதனால் அந்த குப்பைகளை சுலபமாக பெருக்கி எடுக்கிறதுக்கு இந்த சாக்ஸை நம்மளுக்கு யூஸ் ஆகுது. சாக்ஸை நம்ம அது மேலே போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளால் அந்த குப்பைகளை வெளியில் தள்ளி பெருக்கி வர முடியும். நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு குப்பைகள் வெளியில் வருதுன்றதை நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், கட்டிலுங்கீழே இருந்த குப்பை, பீரோக்கு பின்னாடி இருந்த குப்பை எல்லாத்தையுமே நம்ம இதால் பெருக்கி எடுக்கிறதுக்கு நல்லாவே ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. டஸ்ட்டும் வந்து எந்த அளவுக்கு அதில் முடிகள் ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். பெட்டோட முடி, மூளை முழுக்கில் இருக்கக்கூடிய ஒட்டடையை கூட நம்ம இந்த மாப் ஸ்டிக்கை வச்சு ஒட்டடை அடிச்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாப் ஸ்டிக்கில் போட்டிருக்கக்கூடிய சாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டடைகளை எடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி சோப் ஆயில் இல்லைன்னா லைசால் மாதிரி ஏதாவது ஊற்றி விட்டுக்கோங்க. அதனால் நம்மளுக்கு ஒட்டடையும் சீக்கிரம், ஒரு 6 மாதம் வரைக்குமே நம்ம ஒட்டடை அடிக்க வேண்டியதே இல்லை லைசாலாம் ஊற்றி அடிச்சிங்கன்னா. பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒட்டடை அடித்து எடுத்துடலாம். இதில் இந்த சாக்ஸ் மாட்டியிருக்கிறதுனாலையும்
அதில் இருக்கிற அந்த சோப் ஆயில் ஈரத்தினாலையும் ஒட்டடையை நல்லாவே ஒட்டிக்கிட்டு அந்த சாக்ஸோடவே வந்துடும். இந்த பர்ண மேலே இருக்க இந்த கபோர்ட் டோரில் அழுக்கு எதனா படிஞ்சிருந்தால் அதை துடைக்கிறதுக்கும் இந்த மாப்ஸ்டிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு கையால் ஃபோனு ஒரு கையால் மாப்ஸ்டிக்குன்றதுனால கொஞ்சம் ஒதுருது வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாதாரண ஒட்டடை குச்சியில் கூட இந்த அளவுக்கு அடிக்க முடியாது, கைவலி எடுத்துக்கும். ஆனால் இது வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஒட்டடை அடிக்க ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இப்போ இந்த சாக்ஸில் இருக்க ஒட்டடையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் நினச்சி அந்த மாப்ஸ்டிக்காலேயே நம்ம வீட்டையும் தொடச்சி எடுத்துடலாம். இருக்கிற ஒன்று ரெண்டு அழுக்கு டஸ்ட் எல்லாமே அந்த சாக்ஸோடு ஒட்டிக்கிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ண பிறகு காமிக்கிறேன், மேலே எல்லாமே இடத்துலையுமே ஒட்டடை எதுவுமே இல்லை, ஈஸியாக வந்துடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாகவும் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒரு முறை இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கைவலி இல்லாமல் வீட்டை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் டிப்ஸ் தான், காலை வேலைகளில் அவசரமாக நம்ம லஞ்ச் செய்கிறதுன்னு சொல்லி ரொம்பவே யோசனை இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பொடிகளை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக லஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி புதினாவை தான் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நம்ம முதல்ல நல்லெண்ணெயை விட்டு அதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஒரு 10 காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆன பிறகு காஞ்ச மிளகா போட்டு வதக்குங்க. அது நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் அலசி வச்சுக்கக்கூடிய இந்த நல்லா 3 வாட்டிக்கு இல்லை 4 வாட்டி கூட கழுவி எடுத்து வச்சுருங்க புதினாவை. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் இந்த புதினாவையும் கறிவேப்பிலை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடியில் தண்ணி எதுவுமே நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு வதக்குனீங்கன்னா தான் இந்த பொடியை வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு வச்சுருந்தோம்னாலும் கெட்டு போகாது. வெளியிலேயே வச்சிட்டிங்கன்னா கூட கெடாது. ஒரு 10 நாளை வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே கூட வச்சுருக்கலாம். நம்ம எங்கேயாவது வெளியூர் பயணம் போனோம்னாலும் இந்த பொடியை எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு லஞ்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை ஏதாவது இட்லிக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கோ கூட ரொம்பவே வசதியாக இருக்கும். இப்போ இந்த புதினா வந்து நல்லாவே வதங்கிருச்சு. அடியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினீங்கன்னா தான் இந்த அளவுக்கு கூட தண்ணி இருக்கக்கூடாது, எல்லாமே நல்லா சுண்டி போய் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை அரைக்கும்போது உங்களுக்கு பொடி மாதிரி வரும், இல்லைன்னா துவையல் மாதிரி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கான புளியை சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் தேங்காய் சேர்த்து அரைக்கணும் அப்படின்னா உடனே யூஸ் பண்ணிடணும் அந்த துவையில். அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த பொடியை வச்சுருக்கலாம், புதினா பொடியை. இப்போ நான் இதில் துவையல் மாதிரி அரைக்கிறதுனால கொஞ்சோண்டு தேங்காயும் சேர்த்துருக்கிறேன், ஒரு 10 மிளகாய் சேர்த்துருக்கிறேன், கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு புளியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வர பாருங்கள். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் அது பொடிக்கு நல்லாயிருக்கும். சைடில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் நான், ஏன்னா எனக்கு உடனே துவையல் மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக நான் அதை எடுத்துக்கிட்டேன். தண்ணி மாதிரி இருக்கிறத இப்போ அது வரைக்கும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு மிளகா கிள்ளி வேணால் போட்டு தாளிச்சிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா தாளித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லெண்ணெய் ஊற்றி மட்டுமே வதக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வெளியிலே வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா 15-20 நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும். இது எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து இது சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எண்ணெய் விடாமல் அரைச்சி புதினா பொடி மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.